வணக்கம் நேயர்களே, நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் சித்த மருந்துகள் குறித்தும் சித்த மருத்துவம் குறித்தும் பல்வேறு வகையான தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து பொருள் மாசிக்காய். கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, மாசிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிறு குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க. இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு தன்மை மிக்கது. இதனுடைய சுவை கடுமையான துவர்ப்பு சக்தி மிக்கது. சிறு குழந்தைகளுக்கு வாயில் ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை, நாக்கில் ஏற்படக்கூடிய வெள்ளை மாப்படிதலை நீக்கிறதுக்கு இதை பவுடர் பண்ணி நாக்கில் தடவி கழுவுறதை நம்ம பார்த்துருக்கலாம். குழந்தை இருக்க வீட்டிலலாம் அதை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி வாய்ப்புனை நீக்குவதிலும் மிகச்சிறந்த மருந்து இது. இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்தினால் வாய்ப்புனுக்கு மிக முக்கியமான மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். குழந்தைகளுக்கு வரக்கூடிய கனச்சுடை நீக்குவதிலையும் மிக முக்கியமான மருந்தாக அந்த மாசிக்காய் வந்து பயன்படுது. அப்புறம் துவர்ப்புள்ள கஷாயங்களோ துவர்ப்புள்ள மருந்துகளோ செய்யும்போது முக்கியமான ஒரு மருந்து பொருளாகவும் இந்த மாசிக்காய் பல்வேறு வகையான மருந்துகளில் வந்து சேரும். குறிப்பாக பல்பொடியில் சேரும். அப்புறம் துவர்ப்பான குடிநீர்கள், கழுவு குடிநீர்கள் செய்யும்போது சேரும். புண்களை கழுவக்கூடிய குடிநீர்கள் செய்யும்போது அதில் ஒரு முக்கியமான சரக்காக சேரும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு நோயை நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து பொருளாக இதுவும் இருக்கும். இப்படி பல்வேறு வகையான நன்மைகள் இந்த மாசிக்காயில் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக அந்த மாசிக்காயை வந்து நம்ம பவுடர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது பொடித்து பயன்படுத்தலாம். பொடிக்கிறதுக்கு லேசாக வறுத்துட்டு நம்ம உரலிட்டோ இல்லை மிக்சியில் போட்டோ நல்லா அரைச்சி நைஸ் பவுடராக சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னாலே மாசிக்காய் பொடி ரெடி ஆயிரும். இதில் அதிகமான துவர்ப்பு சத்து இருக்கிறதுனால இதை நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியாது. இதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விரல் அளவு பயன்படுத்தலாம். காய்ந்த ஆறுன நீரில் இதை கலந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு குடிநீராகவும் இதை பயன்படுத்த முடியும். இதை ஊற வைத்த நீரை, சுடுதண்ணீரில் இந்த நான் சொன்ன அளவில் போட்ட நீரை நம்ம பருகும் நீராகவும் குடிநீராகவும் இதை வந்து பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தும் போது நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அதிகப்படியான உட்சூடு வந்து குறையும், செரிமான கோளாறுகள் இருந்தால் நீங்கும், கழிச்சல் நோய் முக்கியமாக குணமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாய்ப்புனை நீக்குவதற்கு சுடுதண்ணீரில் இந்த பொடியை போட்டு அதை பொறுக்கிற சூட்டில் வாயை கொப்பளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். பல்வேறு வகையான பிணிகளை நீக்கவும் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். இன்றைக்கி நம்ம மாசிக்காயிலேருந்து செய்யக்கூடிய மருந்து மாசிக்காய் கஷாயம் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதற்கு முதல்ல அடுப்பேற்றி இதை லேசாக வறுத்துக்கணும். கஷாயம் செய்வதற்கு ஒரு 4-5, சின்னதாக இருந்தால் 4-5, பெரிய காயாக இருந்தால் ஒரு 3 காய் கூட நம்ம போட்டுக்கலாம். லேசாக வறுக்க போகிறோம். அது பொடிபடக்கூடிய அளவில் இருக்கணும். சிறு தீயை வச்சு எறிங்க. இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போதும். நம்ம வறுத்ததை உரலில் இட்டு இடிச்சுக்கலாம். சும்மா 1-2 தட்டினா போதும். நம்ம வந்து கஷாயம் தான் ரெடி பண்ண போகிறோம். நைஸ் பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. மாசிக்காயை லேசாக வறுத்துருக்கோம். உரல் இட்டு 1-2 நம்ம தட்ட போகிறோம். எளிதில் பொடிபடக்கூடியதாக இருக்கும். நம்ம வறுத்ததுனால நம்ம இதை 1-2 இதை வந்து தட்டியிருக்கோம். ஒரு 15 கிராம் அளவு இருக்கும் நம்ம எடுத்தது. லேசாக வறுத்துக்கிட்டோம். 1-2 தட்டி எடுத்திருக்கோம். இதை நம்ம கஷாயம் போடுறதுக்கு அதை நம்ம 1-2 தட்டினேன். ஒரு 15 கிராம் அளவு இருக்கும். மாசிக்காயை 1-2 தட்டி அதை உள்ளே போடுறேன்.